ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜ். இது நம்ம சேனல் டெக் அண்ட் டியூட். இன்றைக்கி நாம் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் பேசிக்காக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 ஷார்ட்கட்ஸ் போல் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்துட்டு டேட்டா என்ட்ரி ஜாப் எல்லாருமே வந்து எக்ஸல் ஷீட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்ஸை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, இது எதுக்காக அப்படின்னா ஓப்பன், அதாவது நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ நம்ம ஏற்கனவே ஏதாவது ரீசெண்டாக ஒர்க் புக்ஸில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கண்ட்ரோல் ஓ. இது வந்து ஓப்பனுக்கு, ஓப்பன் ஸ்ப்ரெட் ஷீட். ஸோ கண்ட்ரோல் என் அப்படின்னா நியூவாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் பண்ணணும், ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு புதுசாக இன்னொரு ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் என் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஸ்ப்ரெட் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷம், கண்ட்ரோல் என். உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ நான் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நியூ ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி உங்களுக்கு எல்லாருமே அடிக்கடி தெரிஞ்ச விஷயம்னா போல்டு. ஒரு லெட்டரை வந்து போல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது போல்ட் ஆகும். ஆக்சுவலாக இங்கேயே இருக்குது, நம்ம ஹோம் அதாவது ரிப்பன்லேயே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் போய் போய் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த செல்லில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து போல்டாக மாறிடும். அதே போல் தான் கண்ட்ரோல் ஐ, இது எதுக்குன்னு தெரியும், இட்டாலிக்ஸ். ஸோ அந்த செல்லில் கிளிக் போகிறது கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது இட்டாலிக்ஸாக மாறிடும். அதே போல் தான் கண்ட்ரோல் யூ, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அண்டர்லைன். எல்லா ஆல்ரெடி இந்த மூணுமே வரிசை இங்கே இருக்கும், போல்ட், இட்டாலிக்ஸ் அண்ட் அண்டர்லைன் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிசைன் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா, டபுள் அண்டர்லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். சிங்கிள் அண்டர்லைன்னா கண்ட்ரோல் யூ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், அண்டர்லைன் ஆகுதா? ஐ வில் ஷோ யூ. அந்த செல்லில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ அப்படி கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிடும். இப்போ அந்த அண்டர்லைன் வேண்டாம் அப்படி ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் அதே செல்லில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிட்டர்ன் போயிடும். ஸோ அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி தான் போல்டு இட்டாலிக்ஸுக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போல்டு ஆகும். அதே திரும்ப வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பி திரும்ப நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நார்மல் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். நான் திரும்ப கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் எக்ஸ், இது வந்து கட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஜில் வந்து நான் வந்து விக்னேஷ் அப்படிங்கிற நேம் இருக்குது, அதை நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எனக்கு அது வந்து இந்த செல்லில் வரணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி கொடுத்தா அங்கே வந்து, அதாவது இங்கே இருந்து ரிமூவ் பண்ணி டோட்டலாக கட் பண்ணி இங்கே கொண்டு போயிடுவோம். அதுதான் கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ கண்ட்ரோல் சி, காப்பி. ஸோ இது வந்து கட் மாதிரி தான். பட் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஹரிங்கிறத வந்து நமக்கு இந்த இடத்துல வேணும், இந்த செல்லில் வேணும் அப்படின்னா இங்கே போய் நான் கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், காப்பி ஆயிடுச்சு. அதை இங்கே வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட் ஆகும். பட் அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அதுதான் வந்து காப்பி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பட் அதனால் தெரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் வி, இது வந்து பேஸ்ட். நம்ம இப்போ தான் பார்த்தோம், கண்ட்ரோல் வி அப்படி கொடுத்தா, அதாவது கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகும், கண்ட்ரோல் வி கொடுத்தா அங்கே பேஸ்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட் வந்து எதுக்குன்னு அப்படின்னா, அதாவது அண்டு. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம், இப்போ ஹரிங்கிறத இங்கே காப்பி பண்ணிட்டோம், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா, சாரி இந்த பேஜுக்கு வந்துடுச்சா, சரி ஓகே நான் இங்கேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன், எனக்கு இது வந்து இப்போ டைப் பண்ணிட்டேன், இது வேணாம்னு தோணுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அது வந்து போயிடும். அதாவது ஒரு ஆக்ஷனை வந்து வேண்டாம், செஞ்ச ஆக்ஷனை வந்துட்டு எனக்கு அது வேணாம், திரும்ப நான் பேக் டு ஓல்டு இதுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தா வந்து அது வந்து வந்துடும். ஓகே, இது மிஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் எஸ் எதுக்குன்னு தெரியும், சேவ். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஓகே, சேவ்இ. ஸோ கண்ட்ரோல் டபிள்யூ, இது வந்து எதுக்கு அப்படின்னா க்ளோஸ். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் இந்த இதில் காட்டுறேன். இதில் வந்து நம்ம ஒரு புதுசாக ஓப்பன் பண்ண ஸ்ப்ரெட் ஷீட்டு, இப்போ நான் கண்ட்ரோல் டபுள்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிடுச்சு எனக்கு.
இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. கொஞ்சம் பழைய நம்ம பழைய எக்ஸல் ஷீட்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஓகே, ஆல்ட் ஹச்டிசி. இப்போ வந்து ஒரு காலம் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஹச்டிசி அதை வந்து இது பண்ணுவோம். இப்போ இந்த காலம் இருக்குது, இந்த காலம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதில் ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹச்டிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த காலமோட டேட்டா அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து அதாவது காலம் டெலீட் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து ரிமூவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெலீட் காலம் ஆல்ட் எம். நம்ம நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ட் எம் அப்படிங்கிறது எதுக்கானா ஆல்ட்டை கிளிக் பண்ணி எம்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்முலா டேபுக்கு உங்களுக்கு மேலே வந்துடும். அதாவது இந்த ஃபார்முலா டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் ஆல்ட்டை கிளிக் பண்ணால் உங்களோட ஷார்ட்கட்ஸ் கீஸ் எல்லாமே வரிசையை காட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ட்டு எம் கிளிக் பண்ணனால ஃபார்முலாவோடது வந்து எம். ஸோ எம்முக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் சம்முக்கு போகணும் அப்படின்னா ஆட்டோ சம் இங்கே இருக்கா, நீங்கள் இப்போ யூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட சம்மோட என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்னா சம், ஏனா ஆவரேஜ், சீனா கவுண்ட் நம்பர். ஸோ நீங்கள் எந்த நம்பரை கிளிக் பண்ணாலும் அந்த இது வந்து இப்போ அங்கே ஆட் ஆகிடும். ஸோ நமக்கு அது இப்போ தேவையில்லை. ஸோ வந்து ஆல்ட் எம் அப்படிங்கிறது கோ டு ஃபார்முலா டேப். நான் இந்த டி ஃபார்முலாஸை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஆல்ட் ஹச், இப்போ நம்ம ஃபார்முலா டேப்பில் இருக்கோம். அதாவது இந்த ஃபார்முலா டேப்பில் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம திரும்ப வந்து நான் ஹோம் டேப் போகணும் அப்படின்னா இதை நீங்கள் போய் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ட் ஹச் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹோம் டேப்புக்கு வந்துடும். ஸோ இது வந்து கோ டு ஹோம் டேப். ஸோ இப்போதைக்கு நம்ம 14 ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல் எண்ட். கண்ட்ரோல் எண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷீட்டில் வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கே தெரியும். கண்ட்ரோல், ஆக்சுவலாக கண்ட்ரோல் எண்டு கொடுத்ததுனால என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எண்ட். அதை நான் கொடுத்தனால எனக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆச்சு. நான் திரும்ப முதல்ல ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னால் கண்ட்ரோல் எண்டு தான் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டாவில் எங்கே வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ட் ஆஃப் த காலமுக்கு வந்துடும். இங்கே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எந்த இங்கே கண்ட்ரோல் கொடுத்தோன்னே இங்கே வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்களேன். கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோனையும் ஃபஸ்ட்டு இது, அதாவது காலமோட, அதாவது அந்த ஷீட்டோட ஃபஸ்ட்டு காலத்துக்கு போய் நிற்கும். அதுதான் வந்து கண்ட்ரோல் ஹோம். அதுபோல் தான் கண்ட்ரோல் எண்டு. கண்ட்ரோல் எண்டு கொடுத்தா எண்ட் ஆஃப் த காலம் இங்கே வந்து நின்றோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன். ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்படி போய் நீங்கள் கிளிக் பண்ணி தானே போகணும். ஸோ இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணாமல் இங்கேருந்தே போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கோ டு நெக்ஸ்ட் ஷீட். ஸோ பேஜ் அப். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ பேக் டு ப்ரீவியஸ் பேஜுக்கு, அதாவது ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ கோ டு ப்ரீவியஸ் ஷீட். ஓகே ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஆரோ கீ, அதாவது ஆரோ கீ வந்து மொத்தம் 4 இருக்கும், அப் டவுன் ரைட் லெஃப்ட். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் அப்போ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மேலே அதே இது, கண்ட்ரோல் அப் கொடுக்குறேன், சாரி வேறு கிளிக் பண்ணிடுறேன் நான். ஸோ இங்கேருந்து நான் கண்ட்ரோல் அப் கொடுக்குறேன், அதாவது அதாவது அதோட மேலே உள்ளதுக்கு போய். இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ டேட்டா எங்கே இருக்கோ அதுக்கு மேலே உள்ள டேட்டா எங்கே இருக்கோ அங்கே போகும். இப்போ இங்கே ஒன்று வேணாம். இப்போ ஸோ இப்போ இங்கேருந்து நான் கண்ட்ரோல் ரைட்டு கொடுக்குறேன் பாருங்களேன், எண்ட் ஆஃப் த ஷீட்டுக்கு போயிடுது. ஸோ கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுத்தேன்னா கடைசியாக எங்கே டேட்டா இருக்கோ அங்கே வந்து நிற்கிது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து கண்ட்ரோல் லெஃப்ட்டு கொடுத்தா எனக்கு நெக்ஸ்ட் இது தான் மூவ் ஆகும், அதாவது இங்கே ஃபஸ்ட் இதுக்கு வந்துடும். கரெக்டாக இங்கேருந்து கண்ட்ரோல் ரைட் கொடுத்தே அப்படின்னா எனக்கு இந்த இடத்து எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கேன். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே கடைசி இது, அதாவது இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அங்கேருந்து மேலேருந்து கீழே பாட்டம் வந்துச்சு. இப்போ கண்ட்ரோல் அப் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா நான் ஏன் இங்கே போகலை அப்படின்னா நான் இங்கே உடலை வந்து மெர்ச் பண்ணியிருக்கேன், காலம் அமைச்சேன். ஸோ அதனால் எனக்கு இந்த இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதாவது இந்த இந்த காலம் மட்டும்தான் எனக்கு வேலிடேட் பண்ணுது அது. ஓகேங்களா? ஓகே,
ஃபைன். ஸோ அதுதான் வந்து அந்த ஆரோக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள், அதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது புரியும் அப்படின்ட்டு. ஸோ கண்ட்ரோல் டி, ஸோ கண்ட்ரோல் டி எதுக்கு அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹரின் இருக்கு, இங்கே ஒவ்வொரு இடமும் டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே, அதாவது இதுக்கு மேலே உள்ள செல்லில் என்ன வேலை இருக்கோ அது அப்படியே வந்து இந்த செல்லுக்கு காப்பி ஆகிடும். அதுக்கு தான் வந்து கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட் டவுன், அதான் டி. ஓகேங்களா, நம்மளாக வச்சுக்குவோம் அவ்வளோதான். இது வந்து டூப்ளிகேட் ரைட். ஸோ நமக்கு டவுன் ஆகலாம் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம், டூப்ளிகேட் பண்ணுறோம். அதாவது ரைட் சைடில் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர். இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே டூப்ளிகேட் ரைட் டைப் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல அதாவது இந்த செல்லில் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் டிக்கும் கண்ட்ரோல் ஆர்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்தா போயிடுச்சு, அதுதான் கண்ட்ரோல் இசட். ஸோ இதுதான் மக்களே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸலில் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்கிறேன், அதாவது ஃபார்மேட்டிங்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து செல்ஸுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபார்முலாஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ராஜ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.